அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஆயிரக்கணக்கான தம்பிகள் வந்து கட்சியை விட்டு விலகிட்டாங்க. இதில் முக்கியமான நாம் சீமானுக்கு அடுத்து சிறந்த பேச்சாளராக விளங்கின முக்கியமான நபர்கள் விலகின கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி, அதுக்கப்புறம் கணேசன், புகழந்தி, இப்படி எல்லாரும் அவரை விட்டு விலகிறாங்க. இப்போ கடைசியாக கழுன்றது புகழந்தி. அவங்க சொத்து அவங்களுடைய கட்சிக்கான செலவுகள் நிறையா செய்கிற வரைக்கும் அண்ணன் வந்து அவங்கள கொஞ்சுவார், பாராட்டுவார், புகழ்ந்து பேசுவார். அவங்க காசெல்லாம் காலியானதுக்கப்புறம் அவங்கள கண்டுக்கவே மாட்டார். அடுத்த புதிய தம்பியை தேடுவார். அடுத்த ஏண்டா பணக்காரன் சிக்குவான், அவன் நம்ம கட்சிக்கு செலவு பண்ணுவான், நமக்கு செலவு பண்ணுவான்னு அடுத்த ஆளை எதிர்பார்ப்பார். அதுக்கப்புறம் அது கழட்டு விட்டுட்டு இன்னொரு ஆளை எதிர்பார்ப்பார். இப்படி புதிய தம்பிகள் வளர்வரல, பழைய தம்பிகள் சொத்தெல்லாம் காலியானதுக்கப்புறம் புதிய தம்பிகள் இப்போ பணக்கார தம்பிகளாக பார்க்குறதா இவருடைய கான்செப்டே. இவர் ஜெயிக்கணும் வளரணுங்கிறதெல்லாம் இல்லை, இவர் மட்டும் வாழணும், இவர் மட்டும் சுருட்டிக்கணும், இதுதான் இவருடைய கான்செப்டே. நாம் தம்பிகளா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்களும் அந்த மாதிரி அந்த பிச்சைக்காரனாக நடுத்தவருக்கு வந்துடாதீங்க. நிறைய தம்பிகள் வந்துட்டாங்க, கொண்டாட்டி தாலியை அடை வச்சு விற்றுட்டாங்க. நாம் தமிழர் கட்சியை வளர்க்குறேன்னு நீங்களும் அதே கதிக்கு ஆயிடாதீங்க. உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன். இதனால எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது.